என்னோட ஆளே இல்லாமல் சேர் காலியாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது வந்து என்னோடய மார்னிங் நான் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகும்ல, ஸோ அந்த ரொட்டீன் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஒரு கேஷுவலான ஒரு வீடியோ, உட்காந்து மேக்கப் போடுறது அந்த மாதிரி வீடியோ கிடையாது. ஸோ நான் என்னோடய ஆஃபீஸ்க்கு எப்படிலாம் ரெடி ஆகுன்றது வந்து உங்ககிட்ட அப்படியே நான் ரெடி ஆகிட்டே இருக்கும்போதே உங்ககிட்ட வந்து காட்டுறேன். ஸோ இது வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ மாதிரி ஒரு வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் யூஸ்வலாக வந்து நான் காலையில் குளிச்சுட்டு வந்த உடனே என்ன பண்ணுவேன்னா என்னோடய தலையை வந்து ஃபுல்லாக காய வச்சுடுவேன். நான் மேக்கப்போ இல்லை ஏதாவது ஸ்கின் கேர்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நான் தலையை காய வைக்கிறதா எனக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா கொஞ்சம் ஈரத்தை நான் அப்படியே விட்டேன்னா கூட எனக்கு வந்து தலைவலி அந்த பிரச்சனை எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் என்னோடய ஃபர்ஸ்ட் டியூட்டியே வந்து என்னோடய தலையை வந்து நீட்டாக க்ளீனாக வந்து ட்ரை பண்ணி வச்சிடணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஃபர்ஸ்ட்டு டவல் வச்சு நல்லா என்னோடய ஹேரை வந்து ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு ப்ளோயர் வச்சு நான் வந்து ப்ளோ பண்ணி விட போகிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்து டக்குன்னு தலை வந்து காஞ்சிடும். அண்ட் ஆல்சோ நீங்கள் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நான் என்னோடய தலையில் வந்து ஒரு புது சீரம் ஒன்று ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணது. ஸோ அதை வந்து நான் இந்த வீடியோவில் காட்டலை, பட் ஆனால் கூடிய சீக்கிரம் அதுக்காகவே ஒரு டெடிக்கேட்டடாக வீடியோ வரும். அது ஒரு செட் ஆஃப் ஹேர் கேர் ப்ராடக்ட். நான் அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குன்றது வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். ஸோ ஹேர் ஃபுல்லாக ட்ரை பண்ணி முடித்தாச்சு. ட்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து குயிக்கஸ் மார்னிங் ஸ்கின் கேர் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் காட்டிடுறேன். ஏன்னா இது வந்து ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாகவே காட்டியிருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோவில் டீட்டெயிலாக எல்லாமே டக் 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 டக்குன்னு என்ன பண்ணுறேன்னு காட்டலாம். ஆக்சுவலாக அதை நான் ஸ்கிப் பண்ணலான்னு நினச்சேன், பட் ஆனால் நான் என்ன பண்ணுறேன், எப்படி வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன், எப்படி முடிக்கிறேன் இதெல்லாமே காட்டணும்னா இது ஃபுல்லாகவே காமிச்சாதான் இந்த வீடியோக்கு வந்து கொஞ்சம் ஆப்டாக இருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நான் அப்ளை பண்ணது வந்து எதுவுமே இல்லை, டோனர் தான். ஸோ டோனருக்கு அடுத்து மினிமலிஸ்ட் ப்ராண்டில் இருக்கிற சீரம். இந்த சீரம் யூஸ் பண்ணால் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃபேட் ஆகிற மாதிரி இருந்தது, பட் ஆனால் திரும்ப அதே மாதிரி வந்துடுற மாதிரியும் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர். ஸோ அதுக்கு வந்து இன்றைக்கி நான் அந்த செட்டாஃபில்லேருந்து லோஷன் மாய்ஸ்சரைசர் இருக்கோல்ல அது யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுவேன். ஸோ அந்த 2 மினிட்ஸ் கேப்பில் என்ன பண்ணுறேன்னா என்னோடய தலையை வந்து ஃபுல்லாக கோம் பண்ணி சிக்கலாம் இல்லாமல் நல்லா க்ளீனாக எடுத்து வச்சிடுறேன். அதுக்குள்ளே நம்மளோட ஃபேஸை வந்து மாய்ஸ்சரைசரை அப்சர்வ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக சன்ஸ்க்ரீன் போடலாம். அண்ட் இந்த சன்ஸ்க்ரீன் வந்து புது சன்ஸ்க்ரீன், இப்போ தான் வாங்கியிருக்கேன், ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். மினிமலிஸ்ட் ப்ராண்ட்லேருந்து சன்ஸ்க்ரீன் இது, SPF 50++++ இருக்கிற ஒரு சன்ஸ்க்ரீன். இப்போ இது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஃபுல்லாக சொல்ல தெரியல, பட் ஆனால் ஒயிட் காஸ்ட் ப்ராப்ளம் அதெல்லாம் வந்து அவ்வளோ கிடையாது. அண்ட் உங்களோட ஸ்கின்லேயும் வந்து ஈஸியாக அப்சர்வ் ஆகிடுது. கொஞ்ச நேரம் கழித்து சன்ஸ்க்ரீன்லாம் போட்டிங்கன்னா தோல் உரியிற மாதிரி இருக்கும், அந்த பிரச்சனைலாம் எதுவுமே இல்லை. அண்ட் லிப்பும் கொஞ்சம் வந்து மாய்ச்சர் பண்ணிக்கணும்ல. எனக்கு வந்து ஒரு டே ஃபுல்லாக லிப்பாமே அப்ளை பண்ணிட்டு இருக்கிறது பிடிக்காது, எனக்கு ஏதோ வாயில் ஏதோ ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் நான் லிப்பாம் அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து வந்து வைப் ஆஃப் பண்ணிவிடுவேன். அண்ட் இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து மேக்கப் அப்படின்ற ஒரு இதுக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் ஜென்ரலாக ஒரு 2-3 ப்ராடக்ட் மட்டும் என்னோடய பர்ஸில் எப்போவுமே வச்சுட்டே இருப்பேன், அதை தான் யூஸ் பண்ண போகிறேன் இன்றைக்கி. அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபேஸ்க்கு வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ப்ரைமர் கண்டிப்பாக போடணுமான்னு கேட்டால் இல்லை, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காம்பாக்ட் பவுடர் வச்சு போடுற மேக்கப் தான். பட் ஆனால் நான் ப்ரைமர் எதுக்காக போட்டேன்னா அந்த காம்பாக்ட் பவுடர் கூட ஒரு சில டைம் நீங்கள் ஈரோ ஃபேஸோட இல்லை ஏதாவது மாய்ஸ்சரைசர் எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அப்ளை பண்ணிங்கன்னா அந்த பவுடர் வந்து ஒரு மாதிரி திட்டு திட்டான மாதிரி ஆகிடும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும் ஒரு ப்ரைமர் எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த ப்ரைமர் வந்து ஸ்டேக் வைக்க ப்ராண்ட்லேருந்து. ஸோ அந்த ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு நான் பவுடர் அப்ளை பண்ணேன்னா எனக்கு வந்து பவுடர் கொஞ்சம் ஈஸியாக கிளைட் ஆகிற மாதிரி இருக்கும், எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கண்ணு கீழே லைன்ஸ் வருது, திட்டு திட்டாகிறது, இல்லை வேர்த்து கொட்டி அது மேலே அடித்தா பவுடர் ஒரு மாதிரி பிடிச்சிக்கிட்ட மாதிரி ஆகிடல, இந்த பிரச்சனைலாம் எதுவுமே இருக்காது, சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து லைட்டாக வந்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணிப்பேன். நான் வந்து கொஞ்சம் பெருசாக வளர்க்குறதுனால ஐப்ரோஸு அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் கேப் தெரியும். ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக மிஸ்க்ளேர் ப்ராண்ட்லேருந்து ஐப்ரோ பென்சில் வச்சு நான் ஐப்ரோஸ் வந்து லைட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு காஜல் வந்து எப்போவுமே கண்ணில் வந்து வரைகிறது பிடிக்காது, அதாவது கண்ணு கீழே வைப்பாங்கள அது வந்து அவ்வளோ பிடிக்காது. ஆனால் அப்பர் லைனில் வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்ஃபேக்ட் லிக்விட் ஐலைனர்லாம் வைக்கிறத விட எனக்கு வந்து கண்ணுக்கு மேலே காஜல் வச்சுட்டு அதை லைட்டாக ஸ்மோக் பண்ணி விட்டு வச்சுக்கோங்களா, சூப்பராக இருக்கும், ரொம்ப சட்டிலாக இருக்கும், அடிக்கிற மாதிரி இருக்காது. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. மஸ்காரா கூட வந்து நான் ரொம்ப ஒரு மாதிரி லிஃப்ட் அப் பண்ணி காட்டுற மஸ்காரா எதுவுமே இல்லாமல் இந்த ப்ளூ ஹெவன்லேருந்து ரொம்பவே சட்டிலான ஒரு லுக் கொடுக்குற ஒரு மஸ்காரா எடுத்து லைட்டாக என்னோடய லேஷஸில் அப்பர் லேஷஸ் அண்ட் லோவர் லேஷஸ் ரெண்டுமே வந்து லைட்டாக கர்ல் பண்ணிக்கிறேன். ரொம்ப பண்ணிங்கன்னா ஒரு மாதிரி ட்ரமாட்டிக்காக ஏதோ ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருக்கும், பட் ஆனால் ஆஃபீஸ்ன்றதுனால ரொம்பவே சிம்பிளாக லைட்டாக வச்சுக்கிறேன்.
அண்ட் ஃபைனலாக முடிக்க போகிறோம் லிப்ஸ்டிக் வச்சுட்டு. இது வந்து இன்செக்ட் ப்ராண்ட்லேருந்து ஒரு லிக்விட் லிப்ஸ்டிக். இந்த லிப்ஸ்டிக் வந்து எனக்கு ரொம்ப 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 ஃபேவரட் ஆயிடுச்சு. நான் நிறைய இந்த லிப்ஸ்டிக் இப்போ யூஸ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு மாதிரி ஆரேஞ்ச் அண்டர் டோன், அந்த பீச் அண்டர் டோனில் இருக்கிற மாதிரியான ஒரு லிப்ஸ்டிக். எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகும். இது ரொம்ப லைட்டாக டாட் பண்ணி என்னோடய லிப்பை வந்து நான் ஸ்மச் பண்ணேனா பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ஓவர் ட்ரா பண்ணி வரைஞ்ச மாதிரி இருக்காது. அண்ட் இதுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு இயரிங். இந்த இயரிங் வந்து ஒரு செட் ஆஃப் 3 வந்ததுன்னு நினைக்கிறேன். சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேன். சூப்பராக இருக்குது இந்த இயரிங். அண்ட் அடுத்தது வந்து பிந்தி வச்சுட்டு நம்ம வந்து ரெடி ஆகிட போடும். ஸோ இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா நான் எங்கேருந்து வாங்கியிருந்தேன், மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன் இந்த ட்ரெஸ்ஸு. ஸோ காட்டன் ட்ரெஸ் சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து நான் துவைக்கலை இது வரைக்கும் இந்த ட்ரெஸ்ஸை. இப்போ தான் ஒரு ஃபஸ்ட் டைம் போடுறதுனால இந்த ட்ரெஸ் இவ்வளோ ஸ்டிஃபாக அந்த மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது போக போக தவிச்சதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு தெரியல. பட் ஆனால் எனக்கு என்ன தெரியல, இப்போ கொஞ்சம் ரீசண்டாக காட்டன் ட்ரெஸ்ஸில் ரொம்ப க்ரேஸாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் இப்போ நிறைய காட்டன் சுடிதார் இந்த மாதிரி வாங்கிட்டுருக்கேன். அண்ட் இதுக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு மாஸ்க் எடுத்து போட்டுட்டா நம்ம ஆஃபீஸ்க்கு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம வந்து டக்குன்னு ஆஃபீஸ் கிளம்பி போயிடலாம். ஸோ இதுதான் நான் மார்னிங் ரெடி ஆகிற ரொட்டீன். இதோடு நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் போடுவேன். டாடா பாய்.